ஸ்பெஷல் பர்சன் பாலாஜி சக்திவேல் சார். அவருடைய படங்கள் வந்து என்றைக்கு பார்த்தாலும் ஒரு அழகான ஒரு எமோஷனல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் இஸ் வெரி நைஸ் டு சி ஹிஸ் ஃபிலிம்ஸ் எனி டே. ப்ளீஸ் சார் வாங்க, இந்த படம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க, ஸோ இட் வில் பி வெரி நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. ப்ளீஸ் சார் ஒரு ஒரு சில வார்த்தைகள் வாங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பைசைக்கிள் தீவ்ஸ்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு மேர்லன் பிராண்டோ அப்படின்னு ஒரு பெரிய ஆக்டர் வாய்ஸ் கொடுத்தார். அந்த படத்தை பார்த்துட்டு சத்யஜித் ரே தான் வீடு சொத்தெல்லாம் அடமானம் வச்சு பதிர் பாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். பதிர் பாஞ்சலி பார்த்துட்டு பாலச்சந்தர் சார், நம்ம பாரதி ராஜா சார், அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அரங்கேற்ற வேலைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. 16 வயதுலேயும் ஒரு படம் எடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துக்கு மேலான வாய்ஸ் கொடுத்த மாதிரி இந்த படத்தை தயாரிச்சுக்க வந்ததுக்கு நாம் அனைவரும் ஒரு கைது பண்ணோம். அந்த ரவிக்குமார் சொன்ன மாதிரி எந்த வியாபார நோக்கமே இல்லாமல் வந்து பண்ணியிருக்காரு. நான் அந்த படத்தை பார்த்துட்டேன், அந்த பிரமிப்புலேருந்து மீளலை. நான் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ரொம்ப விதந்தோதிலாம் பேச மாட்டேன், ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு அவை அடக்க அவை நாகரிகம் காரணமாக நான் பேசுகிறேன். இந்த படம் இதுவரையும் நான் பார்த்ததில்ல, அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பை நான் பார்த்ததே இல்லை. மற்ற நிறைய படங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் அவங்க நடிக்கல வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மிகையாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இதை எக்ஸ்ப்ரெஷனாக தான் பார்க்குறேன். பட் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்கிறேன், நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படி உணர்வீங்க. இதுவரையும் எந்த படத்துலையும் பார்க்காத, இதுவரையும் சினிமா பார்த்ததில் ஒரு பார்க்காத ஒரு புது அனுபவத்தை வினோத்ராஜ் கொடுத்துருக்காரு. அவ்வளவு என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் ரொம்ப ஷேமாக ஆகி போச்சு. நான் ஈரானியன் ஃபிலிம் பார்த்துருக்கேன், நம்மெல்லாம் பார்த்துருப்போம் நிறைய ஃபிலிமு, அந்த மாதிரி படம் வரல அப்படின்னு சொல்லி நம்ம படங்களை ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கவிதை மாதிரி எடுத்திருக்காரு. இதை நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை, ஏன்னா ரொம்ப நேர்மையான அப்ரோச், ரொம்ப ரொம்ப நேர்மையான அப்ரோச். ஒரு பொண்ணை பேய் பேய் பிடிச்சிருக்குன்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டு அது முடிவே பண்ணிட்டு ஒரு சாமியார்ட்ட கூட்டு போகிறாங்க. இந்த ட்ராவல் தான் படம். எடுத்தோடையும் அவங்க ஆத்தாக்காரி வந்து அப்படியே தண்ணியை தலைவலியாக ஊற்றிக்கிட்டு சூடத்தை பொருத்தி வச்சுட்டு சாமி கோயிலில் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. கூட இவனை கட்டிக்க போகிறான் பாண்டி. அந்த கேரக்டரில் தான் நம்ம சூரி பண்ணியிருக்காரு. ஓப்பனிங் ஷாட்டே ராமகிட்டே தடுறா, அந்த மாதிரியான ஒரு இது. இவங்க பேய் பிடிக்கிறதுன்னு கூட்டு போகிறாங்க, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்லை யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு அதான் கதை. அதில் இந்த குறியீடு அந்த என்னமோ சொல்லுவாங்களே நிறையா அந்த இதை காமிக்கிறது, அந்த சிமிலி அப்படி, இது எல்லாமே ஒரு வாழ்க்கையை பார்த்த ஒரு நமக்கு பக்கத்துலேருந்து பார்த்த ஒரு அனுபவமாக அப்படி
எப்படி இருக்காங்க, யாருக்கும் எந்த எல்லாத்துக்கும் அந்த அந்த வகையில் முக்கியத்துவம் தான். அதை வந்து நான் வந்து உண்மையிலேயே நான் சூரிய வந்து பல வடிவங்களில் நம்ம பார்த்துருப்போம், பயங்கர காமெடியோட ரொம்ப காமெடியானவும் பார்த்துருப்போம். இப்போது கொஞ்சம் அந்த கருடநிலையம் அந்த விடுதலையிலும் சரி கொஞ்சம் குறைச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை தாண்டி அந்த கேரக்டராகவே வாழ்ந்து அந்த அந்த நிற்கிற அந்த நீ ஒரு சீனு நீங்கள் அந்த ட்ரெய்லரை வந்துச்சு நான் அதை சொன்னால் நல்லா இருக்காது, அந்த நீங்கள் அனுபவத்தை பெறணும். நாங்கள் எதிர்பார்க்காத சீன் அது. அதில் வந்து பிச்சு உதறிட்டார் உண்மையிலே எனக்கு அந்த சூரி சூரிட்டேந்து இருக்கிற நடிப்பெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டார் வினோத் ராஜன் நான் நினைக்கிறேன். உண்மையிலே அவ்வளவு ஒரு இன்வால்மெண்ட்டோட இதுக்கு பிறகு பெரிய ஹீரோக்களும் பெரிய நடிகர்களும் ஆத்ம திருப்திக்காக ஒரு படம் வினோத் ராஜோட கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அவட்ட இருக்கிறது அந்த தொழில் நேர்த்தி, அந்த பக்தியை, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப். வெறும் வெறும் நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தா அது வல்லவனாக இருக்க முடியல. வல்லமனாகவும் இருக்கிறான், நல்லவனாகவும் இருக்கிறான், அந்த நேர்மையாக இருக்கிறான். என்ன எடுக்கணும், வித்தை காமிக்கிறதுனா அது அது வந்து ஒரு ஒரு வேறு கருத்தை வச்சுக்கிட்டு வித்தை காமிக்கலாம், வித்தை நல்லா பண்ணுறான்னு. ஆனால் கருத்தும் கரெக்டாக வச்சு கண்டென்ட்டும் கண்டென்ட்டு தான் சமீபத்தில் உழகிட்டுக்கோமே, அந்த கண்டென்ட்டும் அந்த மேக்கிங்கும் அப்படி ஜெல்லாகி வருது. நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான ஒரு விமர்சனமும் அவன் மேலே வைக்க மாட்டீங்க நண்பர்களே, எனக்கு நான் அறுதிட்டு சொல்கிறேன். நான் இதை கண்டிப்பாக அந்த தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஒரு அனுபவத்தை உண்மையிலே மக்கள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். நாம் வந்து இப்படி போகும் அப்படி உட்காரும் இப்படி இந்த இது ரசிக்க மாட்டோம் அப்படி டவுட் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சேது அப்படிங்கிற ஒரு எல்லாரும் வித்தியாசமான படங்களை வந்து மக்கள் கொண்டாடியிருக்காங்க. அது மாதிரி இந்த இந்த படத்தை தியேட்டரில் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நடிகரும் நான் பேசுகிற எனக்கு பெரிய தெரியல எனக்கு அந்த நடிகர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதுவீங்க, எல்லா நடிகர்களையும் எழுதுவீங்க. அதுமாரி இந்த கேமராமேன் சிங் சவுண்டு, ஐயோ எனக்கு கிட்டத்தட்ட பொறாமையாகவே இருந்துச்சு. அதாவது மியூசிக்ங்கிறது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வருது தான். இப்போ ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்னா அவன் சரியான நடிகர்னு வச்சுக்கான், ஒரு மியூசிக் பண்ணும்போது என்ஹான்ஸ் பண்ணும். இது எந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் கிடையாது. அவன் மூச்சு விட்டு அப்படிங்கும் போது நமக்கே பக்குன்னு இருக்கு. இப்படி வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை டேக்கு எத்தனை இது எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கும். ஒரு கேப்பர்னம்னு ஒரு படம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஓடிடியில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். அந்த படம் பார்த்து மிரண்டு அது வந்து வெட்டிமாரி சொல்லி பாருங்கன்னு சொன்னார். அப்போ அப்படி பார்த்து அதுக்கு இணையாக நம்ம ஊரில் அது புரியாத கதையெல்லாம் கிடையாது, நம்ம பசங்க நம்ம ஆளுங்க பண்ண அந்த ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி கொடுத்த இது வினோத்குமாருக்கும் அந்த டீமுக்கும் இதை தயாரித்த சிவகார்த்திகேயனுக்கும் இதில் நடித்து பெரிய நடிப்பறக்கனான சூரிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் பணிவன்போடு தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவத்தை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் மிக்க நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.